ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 17, எக்ஸசைஸ் 10.2, 11th மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஃபைண்ட் த டெரிவேட்டிவ் ஆஃப் ஒய் ஈக்குவல் டு திஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்ம்டா யூவி மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். லாக் ஆஃப் திஸ் ஒன் கொஸ்டின் வந்து என்ன இருக்குது, 1 + x கையில் இதில் பார்த்தீங்கன்னா மூணு இருக்குது, யூ தென் இது ஃபுல்லாகவே வி, இது வந்து டபிள்யூ அப்படின்னு வச்சுட்டு டி ஆஃப் யூவி டபிள்யூ, டி ஆஃப் யூவி அப்படின்னா யூவி டேஸ் ப்ளஸ் வியூ டேஸ் இந்த மாதிரி வர்றப்போ யூவி அப்படி எழுதிட்டு இதை வந்து ஏதோ ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். தென் ஆஃப்டர் தட் யூ டபிள்யூ அப்படியே வச்சுட்டு வி டேஸ் தென் வி டபிள்யூ அப்படியே வச்சுட்டு யூடஸ். இது வந்து நம்ம எப்படி வேணாலும் மாற்றி பண்ணிக்கலாம். ஏதோ ஒன்றை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் அண்ட் கீப் த அதர் டு சேம். அப்போ இதுபடி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்போது டிஃப்ரென்ஷியேட் ஹியர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இங்கே என்ன வரும், ஒய் டேஸ் அல்லது டிஒய் பை டிஎஸ் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். ஸோ வி கீப் ஃபஸ்ட்டு டு as usual, then log of 1 + x இதை அப்படியே வச்சுட்டு இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் -3x. தென் நெக்ஸ்ட் ஒன் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டுட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர்ட் +5 அப்படி எழுதிக்கலாம். தென் இ பவர் -3x அப்படி எழுதிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் ஆஃப் 1 + x. தென் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாக் ஆஃப் 1 + x யூ ரைட் ஆஸ் இட் இஸ். தென் இ பவர் -3x அப்படி எழுதிட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் +5. ஸோ எனி ஒன் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டிங் அண்ட் கீப் த அதர் டூ ஆஸ் யூஷுவல். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், ஒய் டாஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் +5 தென் லாக் ஆஃப் 1 + x இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன். இது இந்த இ பவர் -x இருக்கு இல்லையா, இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, இ பவர் -3x இன்ட்டு -3, பிகாஸ் 3x அப்படின்னா இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1, -3x அப்படிங்கிறப்போ -3 இங்கே ஒன்று இருக்குமா, அப்போ இது என்ன எழுதிக்கலாம், -3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் +5 தென் இ பவர் -3x. இப்போ அடுத்தது இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம், லாகினுடைய டிஃப்ரென்ஷியேஷன் 1/x. ஸோ 1/1 + x ஆக்சுவலாக இங்கே இன்ட்டு இன்னர் ஃபங்க்ஷன் போட்டால் 1 வந்து நமக்கு ப்ராக்கெட் போட்டு 0 + 1 வரும், அது நோ நீட் டு ரைட் இட் பிகாஸ் த ஆன்சர் இஸ் அன்ஆல்டர்டு. ஹியர் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லாக் ஆஃப் 1 + x தென் இ பவர் -3x. இப்போ அடுத்தது இதனுடைய டிஃப்ரென்ஷியேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ தட் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு என்ன எழுதிக்கலாம், 2x, 5 என்ன ஆயிரும், கான்செப்ட் வந்து 0. ஸோ இப்போ நம்ம அந்த மூணு ஸ்டெப்பையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும். ஒய் டேஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி வேணாலும் எழுதலாம், டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின் தான் யூஸ்வலாக எழுதிட்டுருக்கோம். ஸோ இன் சச் வே வி ஆர் ரைட்டிங் திஸ். இப்போ இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்கு இல்லையா, அதை கேவலம் எழுது. ஸோ நவ் யூ ஆர் டேக்கிங் இ பவர் -3x மூணுலேயுமே இருக்குது, ஸோ அதை காமனாக எடுத்துரு. அப்போ மீதி உள்ள என்ன இருக்குது, -3 (x²+5) தென் லாக் ஆஃப் 1 + x. தென் ஆஃப்டர் தட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் தென் பை 1 + x தென் லாஸ்ட் 1 + இதை நம்ம எடுத்துட்டோம் இல்லையா, மீதி என்ன இருக்குது, 2x லாக் ஆஃப் 1 + x. இதோட இந்த ஆன்சர் வந்து இட் இஸ் ஓவர். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணது வந்து யூவி டபிள்யூ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எனி ஒன் யூ ஆர் டிஃப்ரென்ஷியேட்டி அண்ட் கீப் த அதர் டூ ஆஸ் இட் இஸ்
அதுக்கப்புறம் எது காமனாக இருக்கோ அதை வெளியில் எடுத்துட்டு யூஆர் கெட்டிங் த ஃபைனல் ஆன்சர். ஸோ திஸ் ஆன்சர் இஸ் த கரெக்ட் ஒன்.